ஜோதிட ரகசியங்கள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடநிலை அழகராஜா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய பொதுவான கேள்விகளும் அதை சார்ந்த பரிகாரங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாமளே கேட்டு நாமளே பதில் சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு சில சந்தேகங்களை கேளுங்க, நான் விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை அவங்க கேட்டாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் கேட்கும்போது இப்போ ரெண்டு மூணு பேர்த்து சொன்னோம், சரி அடுத்து வந்து இதை ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோவை பண்ணியிருக்கேன். ஐயா அவருடைய சந்தேகத்தை பற்றி கேட்பாரு, நம்ம அதுக்கு உண்டான விளக்கங்களை சொல்லுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த செவ்வாய் சனி இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க. ஆமாம் ஆமாம் ஐயா, செவ்வாய் சனியை பற்றி பேசியிருக்கோம். செவ்வாய் சனி விபத்து ராசின்னு சொல்கிறீங்களே, அந்த விபத்து ராசி எப்போ நடக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்க. சூப்பரிங்க, அருமையான கேள்வி. செவ்வாய் சனி விபத்து ராசின்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அது விபத்து ராசி விபத்து கிரகமா விபத்து ராசியா? விபத்து கிரகம்னு சொல்றாங்க. விபத்து கிரகம் சொல்றாங்க. செவ்வாய் சனி விபத்து கிரகம். ஓகே, ரைட்டு சொல்றாங்க. அது எப்ப நடக்கு ஒருத்தருக்கு? ஓகே, நம்ம ஜோசியர் எப்ப எச்சரிக்கை பண்ணுவீங்க? அக்யூரேட்டா சொல்லிடலாம் எப்ப நடக்கும். ஓகே ஓகே. இப்போ செவ்வாய் சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ தான் போன வீடியோவில் ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி பார்த்துருந்தவங்க சொல்லியிருந்தோம், செவ்வாய் சனி ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்துருந்தாங்க, செவ்வாய் திசையில் சனி புத்தி, அவங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்க. அப்போ வந்து செவ்வாய் திசையில் சனி புத்தி சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, வெறும் செவ்வாய் சனி திசா புத்தி மட்டும் நடக்குது. அவங்க லக்னத்துக்குள்ளே ராகு சம்மந்தப்படும் போது இவங்களுக்கு விபத்து நடக்கும். ஒரு ஆப்ஷன் இங்கேயா, ஜன ஜாதகத்தில் அவங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருந்து செவ்வாய் சனியோட யாராவது ஒருத்தர் வந்து புத்தி நடத்தி ஜனன செவ்வாய் மேலே கோச்சார சனி ட்ராவல் ஆகும்போது, எப்பயுமே ஜனனத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது கோச்சாரத்தில் அதுக்கு உண்டான கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை வேலை செய்யும். அப்போ ஜனனத்தில் சனி மேலே கோச்சார செவ்வாயோ அல்லது ஜனன செவ்வாய் மேலே கோச்சார சனியோ அப்படி பயணிக்கும் காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்குங்கய்யா. வேறு போன ஜாதகத்தில் அப்படி தான் நடந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். நிறையா இந்த செவ்வாய் சனி கிரக சேர்க்கை தசா புத்தியில் வேலை செய்யுதுங்கிற ஒரு பக்கம் இருந்துட்டாலும், தசா புத்தியை வேலை செய்யாமையும் ஒரு சிலருக்கு நடக்குது. அது எப்படின்னா, ஜனன ஜாதகத்து மேலே கோச்சாரத்தில் அதே செவ்வாய் சனி இரண்டு பகை கிரகங்கள் டிராவல் ஆகும்போது நடக்குதுங்க. அவங்களுக்கு திரிகோணத்தில் ராகு சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் நடக்குதுங்க, இல்லாட்டி இல்லைங்க. இது நம்ம அனுபவத்தில் கண்ட உண்மை. ஓகேங்க, அடுத்த ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் கிடைக்குங்க. குரு சூரியன் ஆரம்பம் ஆரம்பம் குரு சூரியன் வந்து நோயை குறிக்குன்னு சொல்கிறாங்க. கோடீஸ்வர யோகம்னு சொல்கிறாங்க. கோடீஸ்வர யோகம்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி சொல்லுங்களேங்களா? குரு சூரியன்னா கௌரவம்னு சொல்கிறோம், அதை எப்படி நோயை கொடுக்குது? சுபகரகம் ரெண்டுமே கிட்டத்தட்ட சூரியன் பாவகரம் வந்துட்டாலும் குரு கூட சேர்ந்துட்டாலே சுபதன்மையாக வந்துடும். இதை எப்படி வந்து தப்பு பண்ணுது, இதில் என்ன ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ரொம்ப குழப்பம். ஓகே ஓகே, அருமையான விளக்கம். உங்களுக்கு உங்களுடைய கேள்வி அருமை. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம்னு எடுத்துக்கலாம் ஐயா. கோயில், புண்ணியம், தீர்த்த யாத்திரை இந்த மாதிரியான சுபமான ஒரு மங்களகரமான ஒரு செயல்களை நம்ம சொல்லலாம் ஐயா. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அப்படிங்கிறத எதையுமே வளர்த்து கொடுக்குறதுங்கய்யா. குருங்கிறது கட்டின்னு பேருங்கய்யா, சரிங்களா? அப்போ கட்டிங்கய்யா, சூரியன் வளர்க்கும், கட்டியே வளர்க்கும். சின்ன கட்டியே பெரிய கட்டி ஆக்குறது குரு சூரியன் சேர்க்கைங்கய்யா. அப்போ யாருக்காவது ஒருத்தர் குரு சூரியன் சேர்க்கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புல கம்பல்சரி கட்டி, சின்ன கட்டியாக இருந்தால் கூட அது பெரிய கட்டி ஆகும். கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய தந்தை அல்லது பாட்டன் கண்டிப்பாக, அவங்க தாத்தா சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க நோய்வாய்ப்பட்டு தான் இறந்துருப்பாங்க. குரு சூரியன் சேர்க்கைங்கிறது அவங்களுக்கு வந்து வம்சாவளியாக வரக்கூடிய தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அந்த குரு சூரியன் சேர்க்கைங்கிறது அவங்களுடைய கோயில் நிலத்தில் இருந்தாலோ அல்லது கோயில் கணக்கில் ஏதாவது தவறான கணக்குகள் எழுதியிருந்தாலோ அல்லது இவங்க தெரியாமல் கோயிலுக்கு செய்ய வேண்டிய அல்லது நேர்த்திகளை நேர்ந்ததை செய்யாமல் விட்டிருந்தாலோ அல்லது தவறாக அந்த கோயில் காசுகளை பயன்படுத்தியிருந்தாலோ, கோயில் காசில் வட்டி கொடுப்பாங்க, அந்த வட்டிக்கு வாங்கிட்டு வட்டியை கட்டாமல் அசலை மட்டும் திருப்பி கொடுத்துருந்தாலோ, இந்த மாதிரி கோயில் காரியத்தில் ஏதேனும் ஒரு தவறுகள் நடந்தால் மட்டும்தான் இந்த கிரக சேர்க்கை வேலை செய்யுது. ஒன்று, இவங்க நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்தில், பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க, நல்ல கோயில் ட்ரஸ்டிகளாக இருப்பாங்க, கோயிலில் கணக்காக இருப்பாங்க, கோயில் பூஜை பண்ணக்கூடிய ஆச்சாரியாராக கூட இருக்கலாம், கோயில் வந்து இவங்க இடத்துலையும் இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரு சூரியன் சேர்க்கை வந்து ஒரு கௌரவம், புகழ், அரசு, அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்குது. இந்த மாதிரி நோயும் கொடுக்குதுங்கிறது இது உண்மைங்கயா. இதை தான் பஞ்சகர்ம நோயின்னு சொல்கிறோம். காக்கா வலிப்பு, கேன்சரு, அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்கு, இந்த மாதிரியான தொழு நோய், இப்படியேப்பட்டால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வகையான நோய்களுக்கு துர்மரணம் அவங்க குடும்பத்தில் கம்பல்சரி இருப்பாங்க. இது கொடுக்குறீங்க, இது அனுபவத்தில் உண்மை.
இது குரு சூரியன் சேர்க்கை இல்லை, குருவுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் குருவும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% வேலையை செய்தீங்க. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் அதுக்குண்டான திசாபுத்தி காலங்கள் வரும்போது அந்த மாதிரி நடக்குதுங்க. அந்த குரு சூரியன் மேலே இவங்களுடைய வயது லக்னம்னு ஒன்று இருக்குங்க, இல்ல வயது லக்னம் போகும்போது கம்பல்சரி அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுங்க. கூட சுக்கரன் சேர்ந்திருக்குன்னா இருக்குதுன்னு வச்சுக்கலாம், குரு சூரியன் சுக்கரன் அந்த ஜாதகத்துடைய அத்தைக்கும் கம்பல்சரி கேன்சர் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரே குடும்பத்தில் 8 பேர்த்துக்கு கேன்சர் நம்ம ஜாதகம் பார்த்துருக்கோம், அவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புலாம் இருக்கு. நம்ம ஈரோட்டில் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கீங்க. இந்த குரு சூரியன் சேர்க்கைங்கிறது பெரிய வளர்ச்சி அப்படின்னு ஒரு வகை இருந்துட்டாலும் இது தவறுதலாக நடக்குது. இதில் இன்னொன்று, திசாபுத்தியே சம்மதிக்காமல் ஒரு சிலர் கேன்சர் கட்டி வரும் இந்த குரு சூரியன் சேர்க்கை இருக்கும்போது. அப்போ யாருக்கு வரும்னா, அவங்களுடைய பூர்வீக சொத்தை யார் விற்று அந்த காசை வாங்கினாங்களோ, இல்லை பூர்வீக சொத்துலேருந்து ஏதேனும் ஒரு நகை நட்டு இந்த மாதிரி பூர்வீகத்திலேருந்து யாரானு அவங்க தந்தையுடைய சொத்தில் விற்று பணமோ பொருளோ அதை எதையும் வாங்குறாங்களோ, அந்த வாங்கினவங்களுக்கு மட்டும்தாங்க அப்போ தாங்க வருது. அதுலேருந்து 4.5 வருஷத்துக்குள்ளே கம்பல்சரி வந்துடுதுங்க. இது நம்ம அனுபவம் கண்ட உண்மைங்க. இந்த செவ்வாய் சனி புனர்வுன்னு சொல்கிறாங்க, இந்த புனர்வு இல்லைங்க, அது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி வந்து செய்யக்கூடிய கடைசி நிமிடத்துல நிறுத்தி விட்டுறது, இது உண்மையா அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஒரு உதாரணத்துக்கு, திருமணம் பண்றாங்கன்னா அந்த திருமணத்துக்கு முதல் நாள் பொண்ணு ஓடி போகிறது, ஒரு மணி நேரத்துக்கு முடிய கல்யாணம் நிற்கிறது, ஒரு வாரத்துக்கு முடி நிற்கிறது, இதெல்லாம் சனி சந்திரன் சேர்க்கை, சனி சந்திரன் பார்வை இந்த மாதிரியான உள்ள ஜாதகம் நடக்குது. இதில் சனி வக்கரமாக உள்ள ஜாதகம் நிறைய நடக்குது. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 1 மாதத்துக்கு முடிய போட்ட வீடியோவில் இவங்கெல்லாம் வெளியே வந்து நிச்சயம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை பெரிய லெவலில் பேசக்கூடாது, சிம்பிளாக வந்து எளிமையாக இந்த மாதிரி திருமணங்கள் வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கும் போது நல்லது, அப்படி இல்லைங்கும் போது நிறைய காரியங்களை வெளியே சொல்கிறதுனாலே தடையாக இருக்குது. இவங்களுக்கு பரிகாரம் வந்து வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான். அதை தாண்டிக்கும் போது நம்ம சொன்ன மாதிரி நீர்மோர் பந்தல் போட்டு நீர்மோர் கொடுக்கலாம், சனீஸ்வரனுக்கு அல்லது காளியம்மனுக்கு என்ன விஷயம் செய்யலாம், அப்படி செய்யும்போது இவங்களுக்கு அந்த தடைகள்லாம் நீங்குங்க. இது அனுபவத்தில் ஒன்று. ஓகேங்க, ரொம்ப நல்லது வந்து இன்றைக்கி ரொம்ப நேரமாக நம்ம கூட டைம் பேசிகிட்டு இருந்தீங்க. ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்கும் வந்து இன்றைக்கி தீர்ந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஆளுங்க வந்து கேள்விகள் அதிகமாக கேட்கும் போது தான் என்னுடைய அறிவும் கொஞ்சம் வளருது, பதில்கள் நிறையா கேள்வி கேட்டால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அவங்க ஆளுகளை நம்ம நண்பர்களை கேள்வி கேட்குறவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம் நண்பர்களே, இப்போ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டாது, இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாழ்நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக பயன்படும். ஏன்னா நிறைய ஜோதிடர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் வந்து தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நிறைய பேர் வந்து ஜோதிடர்களே நம்மள்ட்ட வராங்க, வந்துட்டு இல்லைங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நான் கேள்விப்படலைங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம், ஒரு சம்பவம் ஒரு கிரகச்சேர்க்கை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உடல் ரீதியாகவும் நடக்கணும், காரக உறவுகள் ரீதியாகவும் நடக்கணும், அதை வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் உறவு ரீதியாகவும் நடக்கணும். இது மூணையும் மென்ஷன் பண்ணி மூணும் சம்பவம் நடந்தால் தான் அது உண்மை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். அப்படி தான் ஒவ்வொரு கிரகச்சேர்க்கையும் நம்ம உதாரணம் சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் ஏற்கனவே நம்மள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாது. நம்ம வெறும் 2 கிரகச்சேர்க்கையை வச்சே நம்ம டோட்டல் ஜாதகத்தை நம்ம சொல்லிடுவோம். அப்படியேப்பட்ட ஒரு அருமையான நம்ம ஒரு கலையில் தான் இன்றைக்கி எல்லாம் அதை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி. மேலும் ஏதேனும் தகவல் உங்கள்கிட்ட விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் எடுக்கலாட்டி வருத்தப்பட வேண்டாம், ஃபுல் அப்பாயின்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ட்ட கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை ஏதேனும் ஒரு சில கேள்விகள் மட்டும் அப்படின்ட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் உங்களுடைய அதே நம்பர் வாட்ஸ்அப்பு, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட்டா பர்த்தை போட்டுவிட்டு உங்கள் கேள்வியை மென்ஷன் பண்ணுங்கள். குறிப்பாக பாலினம் ஆனா பெண்ணான்னு போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கீழே கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.